الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه عما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكأي من آية في السماوات والأرض يمرون عليها وهم عنها معرضون وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون أفأمنوا أن تأتيهم غاشية من عذاب الله أو تأتيهم الساعة بغتة وهم لا يشعرون صدق الله العلي العظيم أنبانا نيركلي غنيمانا سهودر سهودركلي அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய திருமறையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு வாழ்க்கை சரித்திரங்களையும் மக்கா வாசிகள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு யூசுஃபை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய அவருடைய வாழ்க்கை சம்பவத்துடன் வாழ்க்கை சரித்திரத்தை குர்ஆனில் வஹியாக அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காதிர்களுக்கு அவைகளை ஓதி காண்பித்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் இதை கேட்டாவது இவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வரமாட்டார்களா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். வமா அக்ஸரு நாஸி வலோ ஹரஸ்த பிமுஃமினீன், நபியே நாயகமே, நீங்கள் எவ்வளவு தான் பேராசை கொண்டாலும் அவர்களில் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முஃமீன்களாக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒருவர் ஹிதாயத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே வருவதும் அவருக்கு நேர்வழி கிடைப்பதும் அவருக்கு கிடைக்கக்கூடிய இல்மை கொண்டு அறிவை கொண்டு அல்ல, அது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனுடைய பல திருவசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இது மாத்திரமல்ல நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஓதி காண்பித்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சரித்திரம் மாத்திரமல்ல இவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தாட்சிகள். வகைய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா, வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருந்தும் எத்தனையோ அத்தாட்சிகள் அவர்களை கடந்து கொண்டிருக்கிறது, அவர்களின் பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறது, அவர்கள் அதை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வஹும் அன்ஹா முஅரிதூன், ஆனால் அதை விட்டும் அவர்கள் பிரமுதுகு காட்டி நடந்து கொள்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான், அல்லாஹ் என்னை படைத்தான், என்னை பராமரிக்குகிறான், என்னுடைய சகல கர்மங்களுக்கும் அவன் தான் பொறுப்புடையவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விளங்கப்படுத்துவதற்கு அறிவையும் தந்திருக்கிறான், அத்தாட்சிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வானத்திலும் பூமியிலும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, உலகத்தில் இருக்கக்கூடிய கடலுடைய தண்ணீர் மையாக மாறி உலகத்திலே உள்ள மரம் மட்டைகள் அனைத்தையும் பேனாக்களாக மாற்றி நாங்கள் அறிவிகளை பற்றி எழுத ஆரம்பித்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அல்லாஹுடைய கலிமாக்கள் முடிய மாட்டாது, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் முடிய மாட்டாது, ஆனால் கடலுடைய தண்ணி முடிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொறுத்தவரையில் அது இன்றைய உலகத்தில் மனிதன் பல வகையான விஞ்ஞான தொழில்நுட்ப விடயத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய காலத்துக்கும் குர்ஆன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது சஹாபாக்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் அல்லாஹுடைய பேச்சையும் நபியினுடைய வார்த்தைகளையும் தன்னுடைய புத்தியை பாவிக்காமலேயே ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய புத்தியை பாவிக்காமலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டானா அதை நாங்கள் நம்புகிறோம், அதனை மாற்று பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மிஅராஜுடைய இறாவழி பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மேற்கொண்டார்கள். ஒரே இரவில் பைத்துல் முக்கத்திஸுக்கு போய் திரும்பி வந்து விட்டார்கள். மக்கத்து காதர்கள் இதை பொய்ப்படுத்தினார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய புத்தியை ஒரு பக்கமாக மடக்கி வைத்து விட்டு சொன்னார்கள், இதை விட தூரமான இடத்தை அவர் சொன்னாலும் நான் நம்பத்தான் செய்வேன், ஏனென்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
இந்த காலத்தில் குரானை நம்புவதற்கும் குரானுடைய உண்மைகளை விசுவாசம் கொள்வதற்கும் குரான் அல்லாஹுடைய ஒரு வேதம் என்பதை புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விஞ்ஞான தொழில்நுட்ப விடயங்களை எல்லாம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறான். இன்றைய உலகத்தில் பாடசாலைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறார்கள், அதாவது தண்ணீரை பற்றி படிக்கிறார்கள். உலகத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் எப்படி வானத்திலிருந்து பூமிக்கு கொட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஓட்ட சர்க்கிள். அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி நுணுக்கமாக சொல்லியிருக்கிறான், எப்படி இங்கிருந்து தண்ணி மேலே போகிறது, ஆகாயத்துக்கு எப்படி ஆவி போகிறது, அந்த ஆவி எப்படி மேகங்களாக மாறுகிறது, அந்த மேகங்கள் ஒரு இடத்திலே உருவான மேகம் இன்னொரு இடத்துக்கு எப்படி போகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் தண்ணி இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் இதை பற்றி பேசுகிறார்கள், ஓட்ட சர்க்கிளை பற்றி பேசுகிறார்கள். குர்ஆன் இதை பற்றி மிகவும் அழகாக பேசிவிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, அஃபரைதும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இந்த தண்ணியை நீங்க இறக்கி வைக்கிறீர்களா அல்லது நாங்க இறக்கி வைக்கிறோமா, இந்த தண்ணியை மலையாக பெய்ய வைப்பது நீங்களா அல்லது நாங்களா. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், லவ் நஷா, நாங்கள் விரும்பினால் எப்படி சமுத்திரத்தினுடைய தண்ணியை உப்பு தண்ணியாக ஆக்கி வைத்திருக்கிறோமோ இதே போல மேலிருந்து கொட்டக்கூடிய தண்ணியையும் உப்பு தண்ணியாக நாங்கள் ஆக்கி விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குடிக்கக்கூடிய ஒவ்வொரு முடக்கு தண்ணியும் அல்லாஹுடைய குதிரத்தை தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குடிக்கக்கூடிய ஒவ்வொரு முடக்கு தண்ணியும் அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி, அல்லாஹுடைய சக்தியை பற்றி. எப்படிப்பட்டவன் இறைவன்? அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் கேட்கிறான், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலையா, நீங்க பூமியை தோண்டுகிறீர்கள், கிணமாக தோண்டுகிறோம் அல்லது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பெரிய பெரிய பைப்பை உள்ளுக்கு இறக்குகிறோம். இறக்கி தண்ணி எடுப்பதற்காக வேண்டி 200 மீட்டர் 300 மீட்டர் என்று மக்கள் தோண்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இடத்தில் தண்ணியை நான் வைக்காவிட்டால் உங்களுக்கு யாரு தண்ணியை கொண்டு வருவார்கள்? 20 அடியை தோண்டுகிறோம், தண்ணி கிடைக்குது. 100 அடி தோண்டுகிறோம், தண்ணி கிடைக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தண்ணியை அங்கிருந்து நான் எடுத்து விட்டால் எப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்? சுபஹானல்லாஹ். ஓட்ட சேர்க்கலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். இதே போல மில்கிவே பால்வெளி மண்டலத்தை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, யூனிவர்சலை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது. சனுரீஹிம், மேலைக்கு பின்னால் காட்டுவோம் என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பால்வெளி மண்டலத்தில் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம், யூனிவர்சலில் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான், சூரியன் அதனுடைய ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டும் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு ஓடுவதற்குரிய பாதையை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரிய குடும்பங்கள் ஒன்றை விட்டும் ஒன்றே ஒரு செகண்டுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகள் ஓடுவதற்குரிய ஓடு பாதையை நாம் உலகத்தை படைத்த நாள் தொட்டு அதை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோம், விஸ்தரித்துக் கொண்டே இருக்கிறோம். மில்கி வேயை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, யூனிவர்சலை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே போனால் மரின் பயாலஜி என்று சொன்னால் கடல் தத்துவங்களை பற்றி, கடல்ல இருக்கக்கூடிய அறிவு. சுபஹானல்லாஹ், இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்துவிட்டு ஒருவர் குர்ஆனை பார்ப்பார் என்றிருந்தால் அவர் நிச்சயமாக அவருக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அவர் அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே மனிதனுடைய அறிவு எந்த இடத்தை போய் சேரமாட்டாதோ அவைகளிலே அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் மிகவும் அழகான முறையில், மிகவும் தெளிவான முறையில் இருட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது, அங்கே எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நியமத்துகள் இருக்கிறது என்பதையெல்லாம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்துவிட்டு மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், இவைகளை கண்டுபிடிப்பதோ இவைகளை படித்து அவைகளில் நம்பிக்கை வருவதோ இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. எத்தனையோ பேர் உலகத்தில் உண்மைகளை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய மேறுவழி இல்லாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித உற்பத்தியை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதன் எப்படி உற்பத்தியாகிறான்? சுபஹானல்லாஹ். இதுக்கு நாங்கள் இன்றைய உலகத்தில் உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, அல்லாஹ் குர்ஆனில் எதை சொல்லியிருக்கிறானோ அந்த விதத்தில் தான் மனிதனுடைய உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஒரு துளி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு தண்ணியை கொண்டு நாங்கள் படைக்கிறோம், அதை நாங்கள் சப்பை துப்பப்பட்ட ஒரு ஒரு சரை பிண்டத்தை போல் நாங்கள் மாற்றுகிறோம், அதற்கு பிறகு அது அதனை ரூ ஊதப்படுகிறது, இப்படியாக வளர்ந்து வளர்ந்து வருகிறது. சுப்ஹான் அல்லாஹ், இன்றைய விஞ்ஞான உலகத்தில் வைத்தியத்துறை கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டத்திலும் வைத்திய நிபுணர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள், அவர்கள் ஒன்றை எழுதிவிட்டு அதற்கு ஆதாரமாக குர்ஆனை ஆதாரம் காட்டுகிறார்கள். குர்ஆனில் இப்படித்தான் வந்திருக்கிறது என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் குர்ஆனை ஆதாரம் காட்டக்கூடிய அளவுக்கு குர்ஆன் மனிதனுடைய உற்பத்தியை பற்றி, மனிதன் எப்படி தாயினுடைய வயிற்றிலே உருவாகிற என்பதை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், மனிதா நீ குடிக்கக்கூடிய பாலை பார்க்கவில்லையா? நாங்கள் பால் குடிக்கிறோம், அது பவுடர் மில்காக இருக்கலாம், அது நாங்கள் குடிக்கக்கூடிய நேச்சுரல் மில்காக இருக்கலாம். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க இந்த பாலை பார்க்கலையா? இந்த பால் எங்கிருந்து வருகிறது? இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுது? உங்களுக்கு இந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் அழகான படிப்பினை இருக்கிறது. ஒரு கண்ணன் கரையேறின்ற எருமை மாடு பச்சை பசேர்ந்த புல்லை தின்றுவிட்டு வெள்ள வெளியேறின்ற பாலை உங்களுக்கு தருகிறது. அந்த பாலும் இரத்த, அதாவது செத்த சிவப்பு நிற இரத்தத்திற்கு மத்தியிலிருந்து, ஒரு பக்கம் சாணம் மறுபக்கம் இரத்தம், இந்த ரெண்டுக்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் வெள்ள வெளியேறின்ற பாலை தருகிறான். அந்த பால்ல இரத்தத்தினுடைய நிறமும் கலப்பட்டில்ல, அந்த பால்ல சாணத்தினுடைய வாடையும் கலப்பட்டில்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், مما في بطونها من بين فرس ودم لبنا خالصا شائعا للشاربين. فرند குழந்தைக்கும் பாலை தான் பருக்குகிறோம், குழந்தை பிறந்த குழந்தைக்கும் பாலை தான் பருக்குகிறோம். ஒருவர் சக்கராத்தில் தன்னுடைய ரூஹை பறிமுடித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கும் நாங்கள் பாலை தான் பருக்குகிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மனிதா குடிக்கக்கூடிய பாலை நீ யோசித்தாலும் என்னை நீ கண்டுகொள்வாய், என்னை உனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், நீங்கள் பூமியை பாருங்கள், அந்த பூமி எப்படிப்பட்ட ஆச்சரியமான பூமி. உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கிறது, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் செல்லுவோம் பேக்யார்ட், முன்முத்தம் அல்லது பின்முத்தம் என்று சொல்லுவோம். இந்த முத்தத்தை எடுத்துக்கொண்டால் இதிலே சில மக்கள் பிரயோசனமாக ஒருவர் என்ன செய்கிறார், மாமரத்தை நாட்டியிருக்கிறார், ஒரு கொச்சிக்க செடியை நாட்டியிருக்கிறார், ஒரு பாவக்க கொடியை வளர்க்குகிறார், ஒரு புளியங்க மரத்தை நாட்டியிருக்கிறார், புளியங்கா புளிக்குகிறது, மாங்காய் இனிக்குகிறது, கொச்சிக்காய் உரைக்குகிறது, பாவக்காய் கசக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், இவைகளை கசக்க வைத்தவன் யார், இவைகளை இனிக்க வைத்தவன் யார், இவைகளை உரைக்க வைத்தவன் யார்? யுஸ்தா பிமா இன் வாஹித், ஒரே தண்ணி தான் ஊற்றப்படுகிறது. மழை பெய்யும் பொழுது ஒரே தண்ணியாகத்தான் தண்ணி கீழே கொட்டுகிறது. யுஸ்தா பிமா இன் வாஹித் வனஃபல்லு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்ல், ருசியில ரசனையில சிலதை விடவும் சிலதை நாங்கள் மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மாற்றக்கூடியவன் நான், இது என்னுடைய சக்திக்கு உட்பட்டவுடையும், குர்ஆனில் சொல்லுகிறான், சிபகத் அல்லாஹ், உலகத்தில் ஒவ்வொரு வகையான விட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான நிறத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வீட்டுக்கு கொடுத்த சிவப்பு கரத்தில் கிடைக்காது, கரத்துக்கு கொடுத்த ஒரு கலர் பச்சை கொச்சிக்காயில் கிடைக்காது, ராபுக்கு கொடுத்த கலர் நோக்கோல்ல கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், சிபகத் அல்லாஹ் வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி சிபகா, அல்லாஹுடைய அத்தாட்சிகள், அல்லாஹுடைய புதரத்துகள், அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் முழுக்க முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறான். மனிதா, இவைகள் அனைத்தையும் செய்யக்கூடியவன் நான், உன்னையும் நிர்வகிக்கக்கூடியவன் நான், உன்னுடைய நிர்வாகம் உன்னுடைய கையில் இல்ல, உன்னை நான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய உள்ளம் என்னுடைய கையில் இருக்கிறது. அன்பை போடக்கூடியவன் நான், வேற்றுமையை போடக்கூடியவன் நான், துரோகத்தை போடக்கூடியவன் நான். எனவே நீ என் பக்கம் முகத்தை திருப்பு, என்னை கொண்டு விசுவாசம் கொள்ளு என்று சொல்லக்கூடிய யதார்த்தங்களை குர்ஆனில் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே தான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்,
வானத்திலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள் எமுருன அலைஹா, அவர்கள் அதனூடாக நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் அதை கண்டுகொண்டிருக்கிறார்கள். ஆனால் வஹும் அன்ஹா முஅரிதூன், அதை விட்டு அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை கண்டும் காணாத மக்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் எதை நாட மாட்டானோ அதுக்கு மேல ஒன்று நடக்க மாட்டாது. கடைசியாக அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், நீங்கள் நாடுவதற்கும் என்னுடைய நாட்டம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒன்றை நினைப்பதற்கு செய்வதற்கல்ல, நீங்கள் ஒன்றை அடைந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, நீங்கள் செல்வந்தனாக ஆகுவது, பணக்காரனாக மாறுவது, பாஸ் அதாவது எக்ஸாம்ல எல்லா பாடத்திலும் சித்தி அடைந்து நல்ல ஒரு பெருபெரை பெறுவது மாத்திரமல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்றை நினைப்பதற்கும் ஒன்றை நாடுவதற்கும் என்னுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றை உங்களால் நாடவும் முடியாது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றை உங்களால் நாடவும் முடியாது. அல்லாஹ் எதை நாடும்படியாக நினைக்கிறானோ அதைத்தான் நீங்கள் நாட முடியும் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் நினைக்கிறோம் தக்பீர் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்தையும் மறந்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தியானத்துடன், ஒரே ஒரு சிந்தனையுடன் தான் நான் தொழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் அனைத்தும் வந்து சேர ஆரம்பித்து விடுகிறது. படைத்தவனை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதுவும் என்னுடைய நாட்டத்தில் உள்ளது. ஒரு மாணவர் 9 மாதம் படித்தாரு, 10 மாதம் எக்ஸாமுக்காக வேண்டி ஆயத்தமானாரு, பரீட்சைக்காக வேண்டி தயாரானாரு, அனைத்தையும் பாடமாக்கினாரு, பரீட்சை ஹோல்ல பேசி நின்று கொண்டு கையில பேனாவை எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பிக்கிறார், அனைத்தையும் மறந்து விடுகிறாரு. தொழுகையில ஞாபகம் வருகிறது, பரீட்சை ஹோல்ல மறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் ஒன்றை நாடவும் முடியாது, உங்களால் ஒன்றை மறக்கவும் முடியாது. நாடுவதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும், ஒன்றை மறப்பதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹ், வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு அவர்களில் அநேகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், இல்லாவஹும் முஷ்ரிகூன், ஈமான் கொண்ட மாட்டார்கள், இல்லாவஹும் முஷ்ரிகூன், அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்த நிலையிலே அல்லாமல். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உலகத்தில் முக்மீன்களாக இருப்பார்கள், ஆனால் யதார்த்தத்தில் முஷ்ரிகீன்களாக இருப்பார்கள். வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹ், அவர்களில் அநேகமானவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள், இல்லாவஹும் முஷ்ரிகூன், அவர்கள் முஷ்ரிகீங்களாக இருந்தே அன்றே. என்ன அர்த்தம்? ஈமானுடைய மக்களாக இருப்பார்கள், வெளிப்பார்வையில் உள்தோட்டத்தில் முஷ்ரிகீங்களாக இருப்பார்கள். உள்தோட்டத்தில் முஷ்ரிகீங்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி மிகவும் அழகாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஈமான் அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்க வேண்டும். கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்க வேண்டும். பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் பிரார்த்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, உதவி தேவை, அல்லாஹ்வினுடைய உதவியின் பக்கமாக நிற்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறொருவரின் பக்கமாக எங்களுடைய கவனத்தை திருப்ப கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கார்கள். அபூ சயீதுல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்ல நான் கேட்டேன், இதா ஜமா அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன லியௌமின் லா ரைப ஃபீஹி யுனாதி முனாதி, நாளை கியாமத்துடைய நாளையில முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் ஒரு மைதானத்தில். அந்த இடத்தில் ஒரு அழைப்பாளர் ஒரு மலக்கு சத்தமிடுவார், மன் கான அஷ்ரக ஃபீ அமலிஹி லில்லாஹி, யாரு தன்னுடைய அமல்ல தன்னுடைய செயல்பாடுகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ, ஃபல்யத்லுப் ஸவாபஹு மின் இன்தி கைரில்லாஹ், ஃபல்யத்லுப் ஸவாபஹு மின் இன்தி கைரில்லாஹ், அவருடைய அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் ஒருவனமிருந்து பெற்றுக் கொள்ளட்டும். இன்னல்லாஹ அக்ன ஷுரகா அனி ஷிர்க், அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய மக்களுடைய சிறுக்கை விட்டும், இணை வைக்கக்கூடிய மக்களுடைய இணையை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். இன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஹ்வப மா அஹாஃபு அஹாஃபு அஷ்ஷுருக்குல் அஸ்ஃபர், நான் பயப்படக்கூடிய ஆக பெரிய விடயம் என்ன தெரியுமா?
நீங்கள் யாரும் சிலை வணக்கம் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் யாரும் கல்லையும் மண்ணையும் வணங்க மாட்டீர்கள், அதன் மீது எனக்கு விசுவாசம் இருக்கிறது. அரபு உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இதை செய்ய மாட்டார்கள். ஆனாலும் சிறுக்குள் அசவர், சின்ன சிறுக்கை நான் பயப்படுகிறேன், உங்களை அறியாமல் நடக்கக்கூடிய சிறுக்குகளை நான் பயப்படுகிறேன். ஹாலு யா ரசூலல்லா உம சிறுக்குல் அஸ்வர் யா அல்லாஹ் ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலே சின்ன சிறுக்கன்னால் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா முகஸ்துதி என்பதாக சொன்னார்கள். அல்லாஹுக்காக வேண்டித்தான் அந்த அமலை செய்தோம், மக்கள் அதை பார்த்து பாராட்ட வேண்டுமே என்ற நோக்கத்தில் செய்திருப்போம். அல்லாவுக்காக வேண்டிய அமலை செய்திருப்போம், ஆனால் மக்கள் அதை பார்த்து புகழ வேண்டுமே என்ற நோக்கத்தில் செய்திருப்போம். யகூலுல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி இذهبوا الى الذين كنتم ترعون في الدنيا, நீங்கள் யாருக்கு இந்த அமலை காட்டுவதற்காக வேண்டி செய்தீர்களோ அவரிடத்தில் போய் பந்துரு ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸாஅன், நீங்க யோசித்து நீங்க பாருங்கோ அவங்க ஏதும் உங்களுக்கு கூலி தாராங்களா என்று சொல்லி, அப்படி கூலி தருவாங்க என்றிருந்தால் அவர்களிடத்தில் நீங்க செய்த அமலுக்குரிய கூலியை வாங்கிக்கோங்கோ என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு கருத்த கல்லுல பாறாங்கல்லுல ஒரு கருத்த எறும்பு போகுது, அந்த எறும்பை விடவும் நான் உங்களுக்கு சிறுத்திருக்கிறதே மறைமுகமான உண்டாக இருக்கிறது. அந்த கல்லுல கருத்த ஒரு கல்லுல ஒரு கருத்த எறும்பு போகுது, தபீபுன்னம் அதாவது கண்ணன் கரையர் என்ற ஒரு எறும்பு ஒரு கருத்த கல்லுல போகுது, அதை கண்ணால பாக்குறது கஷ்டமாக இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுடைய வாழ்க்கையில இணை வைத்தல் சிறுக்கென்று சொல்லக்கூடியது அதை விடவும் மறைமுகமானதாக இருக்கும். அஷ்ஷிருக்கு அஃபா ஃபீக்கும் மின் தபீபின்னம். சுப்ஹானல்லாஹ். قال ابو بكر الصديق رضي الله تعالى عنه كيكر عن ابو بكر الصديق رضي الله تعالى عنه هل الشرك الا من دعا مع الله اله اخر يا رسول الله شرك என்று சொன்னாலே அல்லாஹ்வுடன் இன்னமொருவரை சேர்த்து அழைப்பது தானே, அல்லாஹ்வுடன் இன்னமொருவரை சேர்த்து வணங்குவது தானே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இல்ல சிறுக் என்றதே முகஸ்துதி, சிறுக் என்பது அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமலை இன்னொருவரும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் செய்யக்கூடிய அமல். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த சிறுக்கை விட்டும் உங்களுக்கு தௌபா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஸ்ரிக்க பிக்க வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக்க மிம்மா லா அஅலமு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஸ்ரிக்க பிக்க வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக்க மிம்மா லா அஅலமு என்று சொல்லக்கூடிய துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். இதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக உங்களுக்கு தெரியாமல் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன சிறுக்குடைய விடயங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். எனவே தன் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலே மக்கள் அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொள்வார்கள், ஆனால் அதே கட்டத்தில் அவர்கள் முஷ்ரிக்கீங்களாகவும் இருப்பார்கள். வமா யுஃமினு அக்ஸருஹும் பில்லாஹ், அவர்களில் அநேகமானவர்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் முஷ்ரிக்கீங்களாக இருந்து அன்றி என்று சொல்லக்கூடிய ஆயத்துக்கு விளக்கம் தஃப்ஸீருடைய உலமாக்கள் இப்படி மிகவும் அழகான முறையில் விளக்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் மக்காவாசிகளை பார்த்து, அஃஅமினு அன் தஅதியஹும் காசியத்தும் மின் அஸாபில்லாஹ், என்ன அந்த மக்காவுடைய மக்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா, அல்லாஹ்வுடைய அஸாபு அவர்களை தொடமாட்டார் என்று சொல்லி, அன் தஅதியஹும் காசியத்தும் அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை சோதனை அஸாபு வரமாட்டாது என்று சொல்லி அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா, அவ் தஅதியஹும் ஸாஅத்து பக்தத்தன் வஹும் லா யஷ்குரூன், கியாமத் கபீர் என்று சொல்லி எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவர்கள் உணராத அவர்கள் விளங்கிக் கொள்ளாத அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒரு சந்தர்ப்பத்தில் வரமாட்டாது என்பதை அவர்கள் அச்சம் தந்திருக்கிறார்களா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய அஸாபை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். இது மக்கா வாசிகளுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான ஆயத்துகளில் இப்படியான கேள்வி எழுப்புகிறான். அஃஅமினு அன் தஅதியஹும் காசியத்தும் மின் அஸாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதனையிலிருந்து ஒரு காசியா ஒரு சத்தம் ஒரு அதாபு அவர்களுக்கு வரமாட்டாது என்று சொல்லி வருவதை அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா, அல்லது கயாமத்து திடீர் என்று சொல்லி எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் வந்து சேரமாட்டாது என்று சொல்லி அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அஃப அமினு அன் தஅதியஹும் காஷியத்தும் மின் அஸாபில்லாஹ் அஃப அமின அல்லதீன மக்ரு ஸய்யிஆதி அன் யக்ஸிஃப அல்லாஹு பிஹிமுல் அர்த் அவ் யக்தியஹும் அல் அஸாபு மின் ஹைஸ் லா யஷ்ரூன் அவ் யக்ஹுதஹும் ஃபீ தக்ல்லுபிஹிம் ஃபமாஹும் பிமுஜிஸீன். சூரத்துல் நஹ்லுடைய 45 46 47வது ஆயத்துகள்ல அல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறான், நீங்க செய்ய வேண்டிய பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு, அநியாயத்தை எல்லாம் செய்துவிட்டு, அட்டகாசத்தை எல்லாம் செய்துவிட்டு, அல்லாஹுடைய அதாபு எங்களை வந்து சேரமாட்டாது, நாங்கள் பாக்கிய சாலைகள் என்று சொல்லி நீங்கள் அச்சம் தீர்ந்து நிற்கிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். இந்த ஆயத்துல கேட்கிறான், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அஃப அமின அஹ்லுல் குரா அன் யாத்தியஹும் பஸ்னா பயாத்தன் வஹும் நாயிமூன். நீங்க தூக்கத்தில் இருக்கும் பொழுது, நித்திரையில் இருக்கும் பொழுது என்னுடைய வேதனை உங்களுக்கு வரமாட்டாது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்களாம். அவ அமின அஹ்லுல் குரா அன் யாத்தியஹும் பஸ்னா வஹன் வஹும் யல்அபூன். நீங்க விளையாட்டிலும் நீங்க பராக்கிலும் முஹாவுடைய நேரத்தில் எல்லாரும் எல்லாரும் விளையாட்டிலையும் பராக்கு இருக்கிறீங்க, இந்த கட்டத்தில் அல்லாஹுடைய சோதனை வரமாட்டாது என்று நினைக்கிறீர்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டையுமே காட்டிவிட்டான். சுனாமியை காட்டினான் 2004 டிசம்பர் 26வது திகதி. எல்லாரும் ஒரு பண்டிகைக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், கடைகளை திறந்திருக்கிறோம், வியாபாரிகள் வியாபாரத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், சிறார்கள் பாடசாலைகள் விடுமுறை கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க, பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், துஹாவுடைய நேரத்திலும் நான் உங்களை தண்டிப்பேன், துஹாவுடைய நேரத்திலும் உங்களை தண்டிப்பதற்கு நான் சக்தி படைத்தவனாக இருக்கிறேன். 1977 78ல வந்த சூறாவளி, மக்கள் தூங்குறாங்க, நித்திரையில் இருக்கிறாங்க, இரவு நேரம் என்ன நடந்தது, இரவில் என்ன ஏற்பட்டது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை தூக்கத்திலும் நான் தண்டிப்பதற்கு சக்தி படைத்தவன், நீங்க விழித்திருக்கக்கூடிய நேரத்திலும் உங்களை தண்டிப்பதற்கு சக்தி படைத்தவன். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் ஒன்றை கொண்டு மக்களை சோதிப்பான். மனிதனுடைய புத்தி இருக்கிறதே, ஒரு நாளும் மனிதனுடைய புத்தி இது அறிவுகட்ட புத்தி. அல்லாஹுடைய வேதனை வந்த சந்தர்ப்பத்தில் யோசிப்பாங்க, நாங்க செஞ்ச தவறு என்ன, இதன் காரணமாக இது வந்து சேர்ந்து யோசிக்க மாட்டாங்க. இந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன டெக்னிக், என்ன வழிமுறை இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சான். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. மனிதன் எப்பயுமே யோசிக்கணும், அல்லாஹுடைய சோதனை வேதனை உலகத்துக்கு எப்படி தெரியுமா வரும்? உலகத்தில் 650 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 650 கோடி மக்களுடைய ஃபேஸ் கட் முகவாக்கு வித்தியாசமானது. இதே போல அல்லாஹுடைய சோதனை இந்த 650 கோடி மக்களுக்கு வித்தியாசமாகத்தான் வரும். அல்லாஹுடைய உதவியும் இந்த 650 கோடி மக்களுக்கு வித்தியாசமான முறையில தான் அல்லாஹ் உதவி செய்வான். இவனை அழித்தது போல என்னை அழிக்க வேண்டும், இவர் வட்டி வாங்கியதன் காரணமாகத்தான் இவருக்கு நஷ்டம் வந்துட்டது, எனவே நான் லஞ்சம் கொடுப்பதின் காரணமாக எனக்கு வரமாட்டாது நினைக்க வேண்டாம். வட்டி வாங்கியவனையும் அல்லாஹ் அழிப்பான், லஞ்சம் கொடுத்தவனையும் அல்லாஹ் அழிப்பான், பொய் பேசினவனையும் அல்லாஹ் அழிப்பான், ஜினாவில் விடுபட்டவனையும் அல்லாஹ் அழிப்பான், மது அருந்தினவையும் அல்லாஹ் அழிப்பான், பிறருடைய ஹக்கை சுருட்டி கொண்டவனையும் அல்லாஹ் அழிப்பான். யாரும் நினைக்க வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று வரமாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். எப்படி தெரியுமா அழித்தான்? 7 பகல் 8 இரவும் 7 பகலும் தொடர்ச்சியாக காத்தடிக்கிறது. தொடர்ச்சியாக காத்து, எப்படிப்பட்ட காத்து சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அம்மா ஆதுன் ஃபஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் 7 இரவுகள் வசமானியத் அய்யாம் 8 பகல்கள் ஹுசூமன் ஃபத்ரல் கௌம ஃபீஹா சர்அ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் ஹாவியா. அடி, அதாவது வேர் புழுங்கிண்டு கீழே கிடக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய இந்த ஈத்தம் பல மரங்களை போன்று மக்கள் வளைந்து, மக்கள் அப்படியே செத்து மடிந்து கிடந்தார்கள். 8 நாள் சத்தத்துடன் கூடிய தொடர்ச்சியான காற்று, அந்த காற்றில மக்கள் அப்படியே அடங்கி உடங்கி விழுந்து விட்டார்கள். இப்ப அடுத்த கூட்டம் வருகிறது, சமூக கூட்டம். இவங்களுக்கு அடுத்த வந்த கூட்டம் சமூக கூட்டம். அவங்க யோசிக்கிறாங்க, ஓஹோ காத்து பொல்லாதது, காத்திலிருந்து வரக்கூடிய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புத்தியை பாவிக்கிறாங்க, அல்லாஹுடைய வேதனைக்கு முன்னால தந்த புத்தியை பாவிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு வேலை செய்வோம், மலைகளை குடைந்து வீடு கட்டுவோம். மனிதா கொண்ட புத்தி இப்படிப்பட்டதுதான், மனிதா நீ இப்படியான தவறு செய்யக்கூடியவன் தான். காற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள சமூக கூட்டம் என்ன தெரியுமா செஞ்சாங்க,
பெரிய மலைகளை குடைந்து மலைகளுக்குள்ள வீடு கட்டினார்கள். இப்பேம் சவுதிக்கு போனா பாக்கேலும் தபூக்கு போற வழியில ஷாமுக்கு போற வழியில அந்த மதியனுடைய மக்கள் வாழ்ந்த அந்த ஹிஜ்ர இப்பையும் இருக்கிறது. அந்த ஊரு திப்ப சொல்லக்கூடிய பேரு மதாயின சாலிஹ் என்று சொல்லக்கூடிய பேரு. அங்க போயிட்டு பார்த்தா அவங்க மலைகளை குடைஞ்சி எப்படி வீடு கட்டினாங்க, அவங்களோட பாராளுமன்றம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய நாதி அவங்களோட கிளப் எப்படி இருந்துச்சு. காற்று வராம தன்னை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார், நேரம் இடம் கொடுத்தது இல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்ள எப்படி எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, எல்லாம் செட்டில் ஆவிட்டாங்க, செய்ய வேண்டிய பாவம் எல்லாம் செய்யறாங்க, வியாபாரத்துல துரோகம் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், காற்று அனுப்பல்ல, இப்ப நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம், இன்கானத் இல்லா சைஹதன் வாஹிதா, எங்கட மலக்கு ஒரே ஒரு சத்தம் தான் வச்சாரு. என்ன சத்தம் வச்சாரு, ஒரு சத்தம், அந்த சத்தத்தினுடைய கொடூரம் எப்படி தெரியுமா, காதுல மூளை கரைஞ்சி காதால கொட்ட ஆரம்பித்து விட்டது. 2004 சுனாமி வந்துச்சது, சுனாமியால வரக்கூடிய ஆபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள சொன்னாங்க. 200 மீட்டருக்கு அப்பால் வீடு கட்டுவோம், நாங்க அப்பதான் லைசன்ஸ் அனுமதி கொடுப்போம், 200 மீட்டருக்குள்ள ஏரியாவை பாவிக்க முடியாது, அதோட சொந்த காணியாக இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாத காணி என்று சொன்னாங்க. ஆனா 2011 சுனாமி வந்துச்சு ஜப்பான்ல, கடல் மட்டத்திலிருந்து 10 மைலுக்கு அங்கே வந்துச்சு. இப்ப சொல்றாங்க எங்களுடைய திட்டம் பொய்யானது, 200 மீட்டரை தாண்டி 10 மைலுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு. அன்பான சகோதரர்களே, புத்திய பாவிக்க வேண்டாம், கடலுக்கு உள்ளேயும் அல்லாஹ் பாதுகாப்பான், கடற்கரையிலும் அல்லாஹ் பாதுகாப்பான், கடலுக்கு 200 மீட்டருக்குள்ளேயும் வச்சு பாதுகாப்பான், 10 மைலுக்கு அப்பாலையும் வச்சு பாதுகாப்பான். அல்லாஹ் அழிக்க நாடினால் ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி சொல்லித் தருகிறது, மனிதா 200 மீட்டர் அல்ல, 200 மீட்டருக்கு அங்கலையும் வரலாம், 10 மைலுக்கு வந்துச்சு. உலகத்துக்கு தன்னுடைய சூப்பர் பவர், என்னிடம் எலக்ட்ரிக் பவர் இருக்கிறது, எனர்ஜி இருக்கிறது, முழு உலகத்துக்கும் தேவையான அளவு நான் எனர்ஜியை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 5 ஹவர் அவர்களுக்கே பவர் கட், அவர்களுக்கே தண்ணி இல்ல, அவர்களுக்கே வெளிச்சம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு சில வினாடிகளில் நிலைமையை மாற்றிவிட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இரக்கமாக சொல்லுகிறேன், பணிவாக சொல்லுகிறேன், அல்லாஹ் நியமச்சுகளை தரும் பொழுது, நியமச்சுகளை வழங்கும் பொழுது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவின் பக்கமாக முகந்திருப்புங்கள். நான் கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு பயணம் போயிருந்தேன் கிழக்கு வாகனத்திற்கு, ஒரு வாகனத்தில் ஒரு வாகன ஓட்டுநர், அதாவது வாகன ஓட்டுநருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர், ஒரு முஸ்லிமான சகோதரர் எங்களை அணுகி சொல்லுகிறார், 3 வருடங்களுக்கு முன்னால் மண்ணம்பித்தியிலிருந்து புலனறுவையிலிருந்து நாங்கள் காத்தாங்குடி, நாங்கள் பாலச்சனைக்கு போய் சேருவதற்கு அல்லது நாங்கள் கல்முனைக்கு போய் சேருவதற்கு சுமார் 5 மணி நேரங்கள் எடுக்கும், கிட்டத்தட்ட 13-14 செக் பாயிண்ட்ல இறங்க வேண்டி வரும், மண்ணம்பித்தியில் எங்களுடைய சாமான்களை நாய்களை போட்டும் செக் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு கட்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், 1 மணி நேரத்தில் அந்த தொலைதூரத்தை எங்களுக்கு கடந்து வர முடியும். ஆனால் பஸ்ல ஏறும் பொழுது, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கும் பொழுது மக்கள் கேட்டுட்டு தான் ஏறுறாங்க, என்ன படம் இன்றைக்கு ஓடும் என்று சொல்லி படத்தை கேட்டுத்தான் பஸ்ல ஏறக்கூடிய அளவுக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி அவர் மனவருத்தப்பட்டு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு ஞானத்தை தரும் பொழுது அந்த ஞானத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். அதை பாவத்துக்குரிய 3 வருடம் நடந்தது, 3 வருடத்திற்கு தன்னுடைய நிலையை மறந்து விட்டோம். தனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி இருந்தேன், எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதத்தில் வாடிக்கொண்டிருந்தேன், எப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கொழும்புக்கு வரக்கூடியவர் போறேன் என்று சொல்லிட்டு தான் வருவாரு, வருவேன் என்ற வார்த்தையை போய் வாரேன் என்று சொல்ல மாட்டார். ஏன், காரணம் என்றால் வருவேன் என்பது நம்பிக்கையற்ற ஒரு விஷயமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையை அல்லாஹ் நாட்டில் ஒரு சந்தோஷத்தை, சுபீட்சத்தை, அமைதியை அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப மக்கள் சொல்லுவாங்களாம், இது வருந்தான் போகும் தானப்பா, இப்படியான விஷயங்கள் நடக்கிறதான் போறதான், அது எதனாலும் பேசிக் கொண்டிருக்கவா என்று மக்கள் கேட்பாங்களாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய அதாபை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய வேதனைகளை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய சோதனைகளை பயந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஆபத்துகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவின் பக்கம் முகம் திருப்பி, அல்லாவின் பக்கமாக தன்னுடைய கவனத்தை திருப்பி அல்லாஹிடத்தில் மண்டாடக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஷிருக் இல்லாத ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது அசைக்க முடியாத
யதார்த்தமான நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.